வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தேவை எது என்று ஆராய்ந்து பார்த்தால் சமயோஜித புத்தி என்று சொல்லலாம். அது என்ன சமயோஜித புத்தி அப்படின்னா, அந்தந்த சமயத்துக்கு உசிதமானவற்றை சொல்வது தான் சமய உசித புத்தி, சமயோஜித புத்தி. அண்ணா கிட்ட ஒருத்தர் கேட்குறார், எதிர்கட்சிக்காரர் கேட்குறார், உங்களை தெரியாதா எனக்கு ரோமாபுரி ராணிகள் எழுதினவர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறார் கருத்திருமன். அவர் பெரிய தலைவர், அவர் கேட்குறார். அண்ணா அதற்கு உடனே பதில் சொன்னார், அட நீங்கள் அதெல்லாம் இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்குறார். இதான் சமயோஜித புத்தி என்று பெயர். அப்போ என்ன காரணம்னா, தயாராக இருக்கும் அந்த மூளை எப்போ கேட்டாலும் ஒரு பதில் சொல்கிறதுக்கு. எங்கள் பேராசிரியர் இருந்தார் நமசிவாயம்னு, இந்த சமயோஜித புத்திக்கு அவரை ஒரு சரியான எடுத்துக்காட்டாக காட்டலாம். அந்த பளிச்சுன்னு சொல்லுவார், நாங்கள்லாம் அசந்து போயிடுவோம், எப்படா இவ்வளவு அழகாக சொல்கிறார் அவர் அப்படின்ட்டு. பேராசிரியர் அறிவொடி பேசுகிறார், வழக்காடு மன்றம் நடக்குது, அதில் நடுவராக இருக்கிறார் ஐயா நமசிவாயன். அறிவொளி சொல்கிறார், கிளியோபாட்ராவை பற்றி ஒரு செய்தி சொல்லிட்டு வர்றார். இந்த கிளியோபாட்ரா அவ்வளவு பெரிய அழகி, மா மன்னனாக இருந்த ஆண்டனி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளியோபாட்ராவோடு காதல் வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவ் பண்ணிக்கிட்டான் அவன் சொன்னார். ஒரு நாளைக்கு 7 தடவை ஷேவ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னார். உடனே அங்கே ஐயா நமசிவாயம் சொன்னார், ஆஹா ஒரு பெண்ணுக்காக ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சு விட்டானே என்னார். ரோம சாம்ராஜ்யமும் அழிந்தது அவளால் தான். இந்த ரோமம்னா முடிங்கிற பொருளில் வரும். ரோம சாம்ராஜ்யத்தையே ஒரு பெண்ணுக்காக அழித்து விட்டானே என்று சொல்லுகிற பொழுது அவருடைய சமயோஜித புத்தி நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லை, பாருங்கள் ஒரு அழகான செய்தி. அவர் ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறார் எங்கள் ஐயா பா நமசிவாயம். இரவில் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றார். அப்போது இந்த மாணவர்களுக்கே உள்ள குறும்பு, இந்த ஏமாத்திர புத்தி இதெல்லாம் இருக்கும் அந்த வயதில். அவங்க ரெண்டாவது ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு ராத்திரி 1 மணிக்கு திரும்பி வர்றாங்க. ஐயா இங்கே வெளியிலலாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த கொள்ளை பக்கத்தால் செவரு ஏறி குதித்து அந்த பையனுங்க வர்றாங்க. இவங்க அங்கே வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் போய் அங்கே நிற்கிறார். குதிச்ச உடனே போனார், தம்பி எங்கே போயிட்டு வர்றீங்கன்னார். அந்த பையன் சொன்னார், யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன் சார்னார். செவரேறி குதிச்சா யூரின் பாஸ் பண்ணுறீங்க, சரி தம்பி அதையாவது பாஸ் பண்ணுங்கன்னார். அதையாவது பாஸ் பண்ணுங்கன்னா, நீ படித்து நீ பண்ணுற வேலைக்கு ராத்திரியில் சினிமாவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாடத்தில் நீ பாஸ் பண்ண முடியாது, யூரினையாவது பாஸ் பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழகு அவ்வளவு அழகாக ஒவ்வொரு சமயத்திலையும் அந்த சமயோஜித புத்தி. இன்னும் அவர்கிட்ட சமயோஜித புத்தி ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய மாப்பிள்ளை இருந்தார் வீட்டில், அவர் நாங்கள்லாம் போயிருக்கிறோம், அவர் வீட்டில் தங்கியிருக்கிறோம். நமசிவாயம் ஐயா வீட்டில் திருப்பத்தூர் அவங்களுக்கு ஊர், நாங்கள் அங்கே தங்கியிருக்கிறோம் அவங்க வீட்டில். மறுநாள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்காக தங்கியிருக்கிறோம். அவர் மாப்பிள்ளை வந்து சொன்னார், மாப்பிள்ளை ஊர்லேருந்து வந்திருக்கிறார், இங்கே வந்து சொன்னார், மாமா காலையிலேருந்து வயிறு சரியில்லை, வயிற்றால் போயிட்டுருக்கேன், என்ன செய்யலான்னார். போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாமான்னு நினைக்கிறேன், எந்த டாக்டரை பார்க்கலான்னு கேட்டேன். மாப்பிள்ளை, இதுக்காக டாக்டர்கிட்ட போக வேண்டாம், என்கிட்ட மாத்திரை இருக்குது நான் தர்றேன், போடுங்க உடனே நின்றுடும் அப்படின்னு சொல்லி சொன்னார், கொடுத்துட்டார். அவர் வாங்கிட்டு போயிட்டார். இது அதுக்கு பிறகு நாங்கள் பேசிக்கிட்டோம், காலையில் வெளியூருக்கு புறப்படுறதுக்காக கார் வந்து நிற்கிது, காரில் ஏறத்துக்கு போகிறோம். அப்போ மாப்பிள்ளை எதுக்க வழி அனுப்புறதுக்காக வந்து நின்னார். இவருக்கு ராத்திரி மாத்திரை கொடுத்தது நினப்பு வந்துடுச்சு எங்கள் ஐயாவுக்கு. மாப்பிள்ளை மாத்திரை சாப்பிட்டீங்களே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். மாப்பிள்ளை சொன்னார், இப்போ அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னு. அதுக்கு எங்கள் ஐயா சொன்னார், அதோடு வச்சுக்கோங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னு. வெளியே போனது அரெஸ்ட் ஆகிட்டுங்கிறார். இவர் சொல்கிறார், அதோடு வச்சுங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்க எடுத்துட்டு சொன்னார். அவர் சிரித்து, நாங்கள் சிரித்து, எல்லோரும் சிரித்து. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு திடுக்குன்னு சொல்கிறார், அப்போ 7:30. அப்போ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டார். இடையில் எங்கள் ஐயா தலைமை வச்சவர் கேட்டார், என்ன
தமிழில் பேசிக்கிட்டு இருந்தீங்க, திடுக்குன்னு இங்கிலீஷில் பேசுகிறீங்களே அப்படின்னாரு. எனக்கு என்னமோ 7:30 ஆனால் இங்கிலீஷ் வருதுன்னாரு அவர் வேடிக்கையாக. உங்களுக்கு 7:30 வருதோ இல்லையோ, எங்களுக்கு 7:30ங்கிறது நிச்சயமாயிட்டதுன்னு சொன்னார். 7:30 7:30 சனிங்கிற பொருளில் உங்களுக்கு வருது, 7:30 இங்கிலீஷ் வருதோ இல்லையோ எங்களுக்கு நிச்சயமாக வருதுன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் பேசிகிட்டு இருக்கிறார். அழகான பேச்சு, உலகமே வியந்து பாராட்டுகிற பேச்சு. பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த பேச்சை ரொம்ப பாராட்டி பேசியிருக்கார். இத்தனைக்கே ஜவஹர்லால் நேருக்கு பிடிக்காத விஷயத்தை தான் பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார். அவருக்கு அந்த சொன்ன விதமும் அதை எடுத்து வைத்த முறையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாளே அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அதில் பேசிகிட்டு இருக்கிற போது இந்தியை பற்றி அவர் பேசுகிறார். இந்தி பொதுமொழி ஆவதை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஒரு எம்பி என்ன பண்ணார், அழகாக அண்ணாவை மடக்கிறார். அவர் அற்புதமாக மடக்கினார். என்ன கேட்டார் தெரியுமா, அண்ணாதுரை அவர்களே, நீங்கள் வந்து இந்தியை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள், உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன், பதில் சொல்லுகிறீர்களானார். கேளுங்க சொல்கிறேன்னு சொன்னார். நீங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறீர்களா இல்லையானார். நிச்சயமாக நான் ஜனநாயகத்தை விரும்புகிறவன், ஜனநாயகத்தின் மீது பெரிய ஆசையை கொண்டவன் நான். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையோர் சொல்வதை சிறுபான்மையோர் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஏற்றுக்கொள்வது தானே. 57 பேர் சொல்லிட்டா அந்த 43 பேருக்கு பிடிக்கலைன்னாலும் அதை ஏற்று நடப்பது தானே ஜனநாயகம். ஆமாம், உண்மையிலேயே அதுதான் ஜனநாயகம் அப்படின்னார் அண்ணா. அப்படியானால் அதிகம் பேர் பேசுவது இந்தி, நீங்கள் குறைந்த பேர் தான், மைனாரிட்டி நீங்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னார். இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும், அண்ணா மாட்டிக்கிட்டது மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் அண்ணாவினுடைய அந்த சமயோஜித புத்தி ரொம்ப அழகாக அவருக்கு பதில் சொன்னார். பெருமைக்குரிய உறுப்பினர் அவர்களே, உங்களை நான் ஒன்று கேட்கிறேன் சொல்லுங்கள். அதிகமாக பேசுவதைத்தான் தேசிய மொழியாகவும் பொது மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களை நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் அதிகமாக இருப்பது கழுதைகளா புலிகளான்னு கேட்டார். கழுதைகள் தானார். அப்புறம் ஏன் தேசிய விலங்கு என்று புலியை சொல்லுகிறீர்கள், அது அழகாக இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது. சரி, அதிகமாக இருக்கிற பறவை எது, காக்கைகளா மயில்களா? காக்கைகள் தான். பிறகு ஏன் காக்கையை தேசிய பறவையாக ஆக்காமல் மயிலை தேசிய பறவையாக ஆக்கியிருக்கிறீர்கள்? இல்லை, அது அழகாக இருக்கிறது என்பதற்காக. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், தேசிய மொழியாக ஆக வேண்டுமென்றால் அதற்குரிய தகுதியும் வன்மையும் இலக்கிய வளமும் தமிழ் ஒன்றுக்குத்தான் இருக்கிறது. ஆகமொழி இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த இடமே அப்படியே திகைச்சு போய் நின்றுச்சு. இப்படி ஒரு பதிலை அண்ணா சொல்லுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. இதுதான் சமயோஜித புத்தி. சமயோஜித புத்தியோடு பேசுவதற்கு என்ன வேண்டும் என்றால், தான் எடுத்துக்கொண்ட விஷயத்திலே தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு இருந்தால், தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை தெளிவாக பேசக்கூடிய ஆற்றல் இருந்தால், யாராவது குறுக்கிட்டு கேள்வி கேட்டாலும் அவர்களை மடக்கிவிடக்கூடிய அந்த சமயோஜிதம் அவர்களிடத்திலே தெளிவாக இருக்கும். அவர்களுக்கே தெளிவில்லாமல் ஒரு செய்தியை பேசி கொண்டிருந்தார்களானால் அவர்களால் அந்த சமயோஜிதத்தோடு பதிலளிக்க முடியாமல் போய்விடும். ஆகையினாலே சமயோஜித புத்தி என்பது எப்போது வரும் என்று நாம் நினைத்து பார்த்தால், அவன் எடுத்துக்கொண்ட விஷயத்திலே அவனுக்கு தெளிவு இருக்குமானால், அந்த தெளிவோடு இருந்தால் கேட்கிறவர்களுக்கு அருமையான பதிலை அவ்வப்போது கொடுத்து உயர்ந்த பெருமையை பேச்சிலே அடையலாம். நன்றி, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், நம்மை விட அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் பெரியவர்களாக இருக்கிறவர்களுடைய துணையை நாடி சேர்த்து கொள்வதுதான். பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறளில். பெரியவர்களுடைய துணை இருந்தால்தான் நாம் எவ்வளவுதான் ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் அதை சரியாக செய்ய முடியும் என்பதை திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒரு குறள் சொல்கிறார் பாருங்கள்,
தம்மின் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையுள் எல்லாம் தலை. தன்னை விட பெரியவர்களை துணையாக கொண்டு வாழ்வதுதான் ஆற்றல்களிலே எல்லாம் சிறந்த ஆற்றல் என்கிறார். ஒருத்தகிட்ட ஆற்றல் இருக்கலாம், எவ்வளவோ ஆற்றல் இருக்கலாம், எல்லா வேலையும் அவன் செய்ய முடியுமோ? முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பெரியவர்களை, அனுபவம் நிறைந்தவர்களிடத்தில் சென்று கேட்க வேண்டும். அப்படி கேட்பது தான் அவர்கள் நல்வழிப்படுத்துவார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா? தந்தை பெரியாரை சென்று பார்த்தார். அடுத்தது காமராஜர் அவர்களை சென்று பார்த்தார். அவர்களெல்லாம் எதிர்கட்சிக்காரர்கள், ஆனால் ஆற்றலும் அனுபவமும், ரொம்ப நாள் ஆட்சி செய்த அந்த தகுதியும் உள்ளவர் காமராஜர். அவரிடத்திலே சென்று, நாங்கள்லாம் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அவர்களிடத்திலே கேட்பது இருக்கிறதே உயர்ந்த குணம். அந்த பெரியோரை பேணக்கூடிய குணம் நம்மிடம் இருப்பது தான் சிறப்பு. ஒன்று சொல்கிறேன், ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் தனித்தனியாக குதிரையில் போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும். அப்படி போகிறபோது ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு பையன் கிழிஞ்சு போன ஒரு செருப்பை, காதெல்லாம் அறுந்து போன செருப்பை நல்ல பட்டு துணியை வச்சு துடைச்சிட்ருக்கான். செருப்பு, காது அறுந்த செருப்பு, துடைக்கிற துணியோ பட்டு துணி, நல்ல பட்டு. அக்பர் இதை பார்க்குறார். பீர்பால் கேட்குறார், பீர்பால் பீர்பால் எப்படி என்ன கேட்டிங்கன்னா, பீர்பால்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு, குறிப்பறிந்து பதில் சொல்லுவார். பீர்பால் இது என்ன இப்படி நடக்குதுங்கிற மாதிரி காமிச்சு அப்படி கேட்டார். பீர்பால் சொன்னார், பட்டு துண்டு அவன் அப்பனோட செருப்பு இவன் சம்பாதிச்சு வாங்கினது என்னார். பட்டு துண்டு அவன் அப்பனோட அவன் சம்பாதிச்சு வாங்கி வச்சுட்டு போனது, அதனால் அதனுடைய அருமை தெரியாமல் எடுத்திருக்கான். செருப்பு இவன் காசு கொடுத்து வாங்கினது, இவன் சம்பாதிச்ச காசில் வாங்கினது, அதனால் இவன் செருப்பு மேலே இவ்வளவு ஆசை வச்சுருக்கிறான். அப்பார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார் அப்படிங்கிறத இவன் நினச்சி பார்க்கல, அதால் இதை துடைக்கிறான். இதை பார்த்துருந்தா அப்பா என்ன இருப்பார்? அந்த துண்டு வாங்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்? நாம் எல்லாருமே செய்கிறது என்னன்னு கேட்டால், பெரியவர்கள் எவ்வளவு சிந்தித்து ஒரு செய்தியை சொன்னார்கள் என்பதை மறந்துவிட்டு அதற்கு நேர் எதிராக நாம் எதையாவது செய்கிறோம். பிறகு தொல்லை வந்த பிறகுதான், ஆகா இதனால்தான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று உணர்கிறார்கள். அப்படி பெரியவர்களிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. ஒரு ஒரு ஜென் கதை, ஒரு அருமையான கதை. ஒரு மன்னன் என்ன பண்ணுறான், அமைதி இல்லை மனசில், நிறைய பணம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் நான் பணம் இருக்குது, மன அமைதி இல்லை. நேராக போனான் ஒரு ஜென் குருக்கிட்ட போனான். குருவே, என்கிட்ட எல்லாம் இருக்குது, மனசில் அமைதி மட்டும் இல்லை, மனம் பரபரன்னு கிடக்குது, என்னால் நல்லா தூங்க முடியலையே, நான் என்ன செய்கிறது? இவ்வளவு பெரிய ஆட்சி வச்சுருக்கிறேன், கவலையில் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம்னு கேட்குறார். நான் சொல்கிறத செய்வேனின்னு கேட்குறார் குரு. செய்வேன், நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறேன், மன அமைதி இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு. அதானே? சரி, நீ என்ன பண்ணுற, அந்த அரசாங்கத்தை என்கிட்ட கொடுத்துரு, நாட்டு ஆட்சியை என்கிட்ட கொடுத்துருன்னார். அவ்வளோதானே, இந்தாங்க ஆட்சி, நீங்கள் எடுத்துங்க, இன்னமே நீங்கள் ஆட்சி பண்ணுங்கன்ட்டான். இப்போ குரு கேட்டார், ஆட்சியை என்கிட்ட கொடுத்துட்ட, நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார். நான் இப்படி அங்கங்கே கேந்து காட்டில் கட்டில் தெரிஞ்சு எங்கேயாவது போவேன், எனக்கு வந்து இப்போ மன அமைதி தான் முக்கியம், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு. சரி, ஒரு ஆட்சியில் இருந்த, அரண்மனையில் இருந்த, சகல சௌகரியங்களோடய இருந்த, ஒன்றும் இல்லாமல் தெருவில் போகிறேன்னு சொல்லி சொல்கிறிய, உன்னால் முடியுமா? முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னார் ராஜா. இப்போ குரு சொன்னார், நான் சொல்கிற வேலையை நீ செய்கிறியோ அப்படின்னார். செய்கிறேன். அப்போனா நீ, நான் வந்து அந்த நாட்டை நீ பார்த்துக்கோ,
உனக்கு மாதத்துக்கு 5000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியா? ஆமாம். நாடு என்னோட, ஆட்சி என்னோட, நீ எனக்காக வேலை பார்க்குற அவ்வளோதான், உனக்கு 5000 ரூபா சம்பளம், நீ 5000 ரூபாக்குள்ளே குடும்பம் நடத்திக்கிட்டு அங்கேயே இரு, உனக்கு பழக்கப்பட்ட வேலை செய்யின்ட்டார். அவன் ஆட்சி பண்ணிகிட்ருக்கான். ஒரு வருஷம் கழித்து குரு போகிறார் அரண்மனைக்கு, வரவேற்றான். வாங்கன்னு கணக்கெல்லாம் சரியாக எழுதியிருக்கியா? எழுதியிருக்கேன். வருமானம் எப்படி இருக்குது, செலவு எப்படி இருக்குது, இருக்குது மிச்சமாகவே இருக்குது, இது இருக்குது. சரி, சரி, இப்போ மனசு எப்படி இருக்குது? தெளிவாக இருக்கு, அருமையாக இருக்கு. என்ன காரணம்னு புரியுதா உனக்குன்னு கேட்டார். சொல்லுங்கள் குருவே அப்படின்னா, இந்த நம்மளோட இல்லைன்னு நீ நினச்சிட்ட, இந்த நாடு அவரோடன்னு முடிவு பண்ணிட்ட, நம்ம வேலை தான் பார்க்குறோம்னே, ஓ வேலையை நீ ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்த, கவலை இல்லாமல் செஞ்ச, தூக்கம் வந்துச்சு. முதல்ல என்ன பண்ண நீ, இது என்னோட நாடு, என்னோட ஆட்சி, என்னோட, இது நான் தான் செய்யணும், இதில் வர்ற நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ செஞ்சியே, அதனால தான் உனக்கு கவலையும் தூக்கமின்மையும் இருந்துச்சு. இப்போது யாருக்கோ நாம் வேலை செய்கிறோம் என்கிற எண்ணம் வந்தபோது அந்த கவலை இல்லாமல் போச்சு. பார்த்தியா, இதே மாதிரி எப்பொழுதும் இரு போதும்னார். எல்லாத்தையும் என்னோட என்னோட நினச்சிக்கிட்டு கஷ்டப்படாத, இறைவன் நம்மகிட்ட கொடுத்துருக்குறான், இதை பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்குறான், பார்த்துக்கிட்டு ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய வேலைன்னு நினச்சிக்கோ நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது பெரியவர்களாக இருக்கிறவர்கள் நமக்கு நல்ல வழியை காட்டுவார்கள், அதன்படி நடப்பது தான் நமக்கு பெரிய சிறப்பு. பாருங்க, பெரியவங்ககிட்ட நாம் என்ன செய்யணும், கற்றுக்கணும், எதையும் கற்றுக்கணும். பெரியவங்க சொல்கிறாங்கன்னா கேட்கணும். எப்படி? இந்த ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு நாட்டு வைத்தியர், அந்த நாட்டு வைத்தியர் ஒருத்தனை வச்சுருக்கார் பக்கத்தில். அவன் எதுக்குன்னா பொட்டி தூக்கிட்டு போகிறவன், பொட்டி தூக்கிட்டு போவான், மருந்து பொட்டியை தூக்கிட்டு போவான். அவர் போகிற இடத்துல என்ன பண்ணுவார், மருந்து கொடுப்பான். கொஞ்சம் கொண்டா பொட்டியம்பார், வாங்கி பார்ப்பார், கையை பிடிச்சி பார்ப்பார், மருந்து அதிலேருந்து எடுத்து கொடுப்பார். இப்போ இவன் என்ன செய்யணுங்க, பெரியவர் அவர் செய்கிறத இவன் சிஷ்யன் என்ன பண்ணணும்னா கவனிக்கணும். கவனித்து, ஓ இந்த நோய்க்கு இந்த மருந்தை கொடுக்குறார், இது இந்த நோய்க்கு உள்ள மருந்து, இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கிறார், இன்னென்ன அடையாளங்கள் இருந்தால் இது இன்ன நோய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அப்புறம் அதை தொழிலை நல்லா செய்யலாம். இவன் என்ன பண்ணுறான், அவருக்கு மருந்து கொடுக்குற சமயத்தில் இவன் அதை கவனிக்கவே மாட்டான், எங்கேயோ மோட்டர் வலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ வீடு எப்போ கட்டிருப்பார், ஏற எதையோ யோசனை பண்ணுவானே தவிர, தான் என்ன வேலை செய்கிறோங்கிறதுல கவனம் இல்லாமல், தன்னுடைய பெரியவர்களை கவனிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அவன் பாட்டுக்கு இருப்பான். என்ன ஆச்சு, ஒரு நாள் அவர் செத்து போயிட்டார், வைத்தியர் செத்து போயிட்டார். இப்போ இவங்கிட்ட அந்த பொட்டி மட்டும் இருக்குது, மருந்து இருக்குது, ஆனால் எந்த மருந்து எதுக்கு கொடுக்குறது தெரியாது. ஏன்னா இவன் கவனித்து தெரிஞ்சு வச்சுக்கல, சும்மா இருக்கான். இப்போ அவர் செத்து 2 மாதம் கழித்து யாரோ ஒருத்தன் ரொம்ப அவர் வயசானவருக்கு வயிற்றால் போகுது, போய் கூப்பிட்டு வாடா அந்த வைத்தியரை, அவர் இல்லை அது அந்த இருப்பான் ஒருத்தன் கூட இருந்தவன், அவனை அழைச்சிட்டு வந்தான், போனேன் கூப்பிட்டான். இவன் பார்த்தான், ஆகா நமக்கு வைத்தியர் ஆகிற சான்ஸ் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் இருந்த பையனை கூப்பிட்டான், இங்கே வா, உனக்கு 5 ரூபா சம்பளம், பொட்டியை நீ எடுத்துகிட்டு வர வேண்டியது, இனிமேல் நீ எனக்கு சிஷ்யன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனான். போயிட்டானே தவிர என்ன மருந்து எப்படி கொடுக்குறது தெரியாது. போனால் பொட்டியை திறந்தான், என்ன செய்யுது, வயசானவர் வயிற்றால் போய்கிட்டே இருக்கு, அதானே இருங்க அப்படின்னு பொட்டியை திறந்தான். திறந்து பார்க்குறான், மஞ்சளாக ஒரு லேகியம் இருக்குது, பச்சையாக ஒன்று இருக்குது, கருப்பாக ஒன்று இருக்குது, எல்லாம் இருக்குது. எதை கொடுக்கறது, எது எதுக்கு உள்ளது தெரியாதே. அதனால் இப்போ பார்த்தான், முதோ முத மருந்து கொடுக்குறோம், ஒரு மங்களகரமாக இருக்கணும்னு மஞ்சளாக இருந்ததை எடுத்து கொஞ்சம் நல்லா கொட்டைப்பாக்க அளவு எடுத்து ஒரு வெத்தலையில் வச்சு இதை கொடுங்க அவருக்குன்ட்டான். அது என்ன மருந்து தெரியுமோ, ரொம்ப நாளாக வெளியே போகாமல் இருக்கிறவனுக்கு ஒரு 7 அளவு கொடுத்தா 10 தடவை போகும், அதில் கொட்டைப்பாக்க அளவு எடுத்து ஒரு வெத்தலையில் வச்சு கொடுன்ட்டான். கொடுத்துட்டு போயிட்டான். போனால் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தவர் இப்போ அங்கேயே போட்டார், 10 தடவை போச்சு, அவ்வளோதான், ஆள் முடிஞ்சு போச்சு, வயசானவர் வேறையா, கதையே முடிஞ்சு போச்சு.
இப்போ என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ஆத்திரம் வச்சுன்னா இந்த பயில வந்து மருந்து கொடுத்தானுவோ இந்த மாதிரி கொண்டடா அந்த பயில் விளையன்ட்டான். கொண்டு வந்தா இந்த பாருங்கடா நீங்கள் மருந்து கொடுத்தல தான் செத்து போயிட்டார், தூக்கிட்டு போகடா, தூக்கிட்டு கொண்டு போய் சுடுகாட்டில் போட வேண்டியது உங்கள் வேலை தான் சொல்லிட்டான். இப்போ என்ன பண்ணான், அடி உழுவுமேன்னு சொல்லிவிட்டு இவன் தலைமாட்டை பிடிச்சான், சிஷியனை கால் மாட்டை பிடிறா, கொண்டு போய் நம்ம வந்து சுடுகாட்டில் போட்டுருவோம்னு தூக்கிட்டு போகிறானுவோ. போகிற வழியில் பார்த்தா இது மருந்தினுடைய வேகம் செத்ததுக்கு அப்புறமா அடிக்குது, சிஷியன் மேலெலாம் நனைஞ்சு போச்சு, கால் மாடில் அவன் பிடிச்சிட்டு இருக்கான், நனைஞ்சு விட்டு கொண்டு வச்சான். அவன் சிஷியன் சொன்னான், அப்பா தாங்க முடியலடாப்பான்னு குளித்து நாலு நாள் குளித்து கூட நாத்தம் போகலை. அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து எவனோ ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டான். இவன் வந்தான், அவனை கூப்பிட்டான், அடே வாடா பொட்டியாடு ஆனா அண்ணே என்ன நீ வாடா பின்னால அப்படின்னா போனான். போய் பொட்டியை திறந்து மருந்து எடுத்து கொடுக்க போனான். சிஷ்யன் கேட்டான், மருந்து நீ அப்புறம் கொடுக்கலாம், ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். என்னன்னா, எனக்கு கால் மாடா தலைமாடான்னு கேட்டான். என்னடா கேட்குறேன்னா, இல்லை தம்பி நீ கொடுத்தினா இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போயிடும், அவனை தூக்கிட்டு போக சொல்ல போகிறான், நீ பழைய மாதிரி எனக்கு கால் மாடு கொடுத்தினா என்னால் நாத்தம் தாங்க முடியலப்பா, தலைமாடு தரதா இருந்தால் சொல்லு நீ மருந்து கொடுன்னா. வீட்டில் உள்ளவனா வந்து என்ன தலை மாடு கால் மாடுன்னு விசாரிச்சானுவோ, இல்லை ஐயா கொடுத்தாருன்னா அப்புறமும் போவோம் அப்படின்னா. அடியை வாங்கிட்டு போனான். பெரியவர்களுடைய துணை இருந்தால் பெரியவர்களுடைய செயல்களை கவனமாக பார்த்து நாம் அவற்றிலிருந்து தெரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.